சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி காலில் வச்சு தேர்வான டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர் க்கான இலவச மாதிரி தேர்வு 19 ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணக்கூடாது, இதே நம்ம மைனஸ் பண்ணிட்டு கூடாது, என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, நான் வந்து ஏயை வந்து 893 எடுத்துக்கிறேன், பிங்கிற வேல்யூவை 786 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இது மேலே என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ பிளஸ் பி த ஃபார்மேட்ல இருக்கு, ஹோல் ஸ்கொயருக்கு இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு, கீழே வந்து ஏ இன்ட்டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம நமக்கு ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏபின்னு இருக்கும், ஸோ நம்ம மைனஸ் கொண்டு உள்ள கொண்டு மட்டும் பண்ண போடும்போது நமக்கு என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு வரும், டிவைடட் பை ஏபி அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ பிளஸ் ஏ ஸ்கொயருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் கட் ஆயிடுது, சாரி ஏ ஸ்கொயர் கட் ஆயிடுது, பி ஸ்கொயர் கட் ஆயிடுது, ரிமைனிங் உள்ளது மட்டும் 4ab, சரிங்களா? கீழே ஒரு ஏபி இருக்குது, அப்போ ஏபிபி கட் பண்ணால் 4 மட்டும் தான் ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணியிருந்துக்க கூடாது, டேரெக்டாக இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கும், ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? அடுத்தது வந்து 37.5 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 9.8 என்ற பின்னம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், 5 எத்தனை 1 இருக்குது அப்படின்னு கேட்காங்க. 5 எத்தனை 1 இருக்குது, 1, 2, 3, 4, 5. அப்போ 5, 5, 5, 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 1 எத்தனை இருந்துச்சுன்னா டோட்டலாக 5 இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 5x = 5 கிடைக்கி. ஸோ அதே மாதிரி 8 எட்டில் எத்தனை 2 இருக்குது அப்படின்னா 2, 2, 2. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி 2 எத்தனை இருந்தால் 8 வரும், 4 வரும். ஸோ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4, ஸோ சேமாக வருது. ஸோ இதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 1 by 8 எத்தனை இருந்தால் 37.5 இருக்கும் அப்படின்னு கேட்காங்க, அவ்வளோதான். அப்போ 1 by 8 × x, இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 75/2 வரும், இதை கட் பண்ணால் 4. ஸோ எக்ஸ் கொண்டாங்கட்டும் 4 கொண்டாங்க மட்டும் பண்ணால் 300 வரும். டோட்டலாக 300 எண்கள் 1/8 இருக்குது, சரிங்களா? 37.5 இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து எஸ்எஃப் கேட்டிருக்காங்க, ஒரு மீப்போ வகுத்தி கேட்டிருக்காங்க, சரி, மிகப்பெரிய வகுத்தி கேட்டிருக்காங்க. 3 × 2³ × 3² × 5 அது ஒரு நம்பர், அடுத்து 2² × 3³ × 5² அது ஒரு நம்பர், அடுத்து 2⁴ × 3 × 5³ × 7 ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2க்கும் 3க்கும் வச்சுக்கணும், ஒரு 2க்கும் 3க்கும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன அடிச்சு அடிச்சு உள்ள எடுப்போம் பார்ப்பேன், 2 இருக்குது, ஸோ அடிச்சோன்னா இங்கே 1 வரும், இங்கே வச்சா 3 வரும். ஸோ மறுபடியும் 3 போடுறேன், அப்போ 1, 1, அப்போ கீழே 1, 1 வர வரைக்கும் பார்த்தா அது எல்சிஎம் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் பார்த்த 2 நம்பருக்கு இப்போ இதுக்கு கிடச்ச நம்பர் என்னது, 2 × 3 = 6 கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 6 நம்பரை இந்த 2 நம்பருமே வகுக்கும்னு அர்த்தம். அதுக்காக 12 நம்பர் இது வகுக்காதா, இந்த 2, 3 நான் வகுக்கும், 12 வகுக்கும், 24 வகுக்கும். ஆனால் இதுக்கு கீழே உள்ள எந்த நம்பரையும் என்ன பண்ணாது, இந்த நம்பர் வகுக்காது, 5 வகுக்காது, 4 வகுக்காது, சரிங்களா? இந்த 2 நம்பர் சேர்ந்து வகுக்கும், வகுக்காது. ஆனால் இதுக்கு மேலே உள்ள நம்பர் இதை வைக்கும், அதனால் இது மீச்சிறு மடங்குன்னு சொல்லுவாங்க. மிகச்சிறிய மடங்குன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே உள்ள நம்பரை மட்டும் தான் இதில் வகுக்க முடியும், அது கீழே உள்ள நம்பரை வகுக்காதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி ஹெச்எஃப் அப்படிங்கிறது, அதாவது மீப்போ வகுத்தி அப்படின்னா, அதே மாதிரி 3, 4 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 6, 8 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மீப்போ வகுத்திக்கு இப்போ நம்ம வந்து 2 போட்டோம்னா இங்கே 3 வரும், 4 வரும், சரிங்களா? 3 வரும், 4 வரும். அப்போ என்ன வரும் நமக்கு, மிச்சம் உள்ளது இதுக்கப்புறம் இதை அடிக்க முடியாது. ஸோ 2 தான் என்ன இருக்கு, நமக்கு மீப்போ வகுத்தின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 2 வச்சு 6 மீதி இல்லாமல் வகுக்க முடியும்னு அர்த்தம், சரிங்களா? 6 8 மீதி இல்லாமல் வகுக்க முடியும். அப்போ அதுக்கு மேலே உள்ள நம்பர், அதுக்கு கீழே உள்ள நம்பர் வகுக்க முடியுமா, வகுக்க முடியும், 1 வகுக்கப்படும். ஆனால் அதுக்கு மேலே உள்ள நம்பராக வகுக்கப்படாது, சரிங்களா? 3 × 2 அடிக்கும் வகுக்க முடியாது, 4 × 2 வகுக்க முடியாது, 5 × 2 வகுக்க முடியாது, 6 × 2 வகுக்க முடியாது, சரிங்களா? 2 வகுக்க முடியாது. 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய மிகப்பெரிய எண், அதாவது அதுதான் என்னது,
இந்த நம்பர் சரிங்களா, ஒன்று வகுக்கும் ரெண்டு வகுக்கும், ஆனால் இதுலேயே பெரிய நம்பர் எடுது, ரெண்டு தான் வகுக்குது, ஆனால் என்னது இதை ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணு தான் என்னது மீப்போ வா சரிங்களா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்படி என்ன பண்ணுவோம், ரெண்டுலேயும் எந்த நம்பர் பவர் கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இதில் வந்து ரெண்டு இருக்கு, ரெண்டு பவர் என்ன இருக்கு உங்களுக்கு, ரெண்டு பவர் ரெண்டு தான் இருக்கலே பவர் கம்மியாக இருக்கு. அடுத்து மூணு பவர் இங்கே வந்து ஒரு மூணு இருக்கு, அப்போ என்ன பண்ணுறோம் மூணு எழுதிக்கிறேன். அடுத்து அஞ்சு இருக்கு, அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு, அப்போ என்ன பண்ணுறோம் அஞ்சு இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்போ இதை நம்ம போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு டோட்டலாக அறுபதுன்னு வந்து நிற்கும். அப்போ மீப்போ அறுபது, அப்போ அறுபதுனா என்ன அர்த்தம்னா இந்த மூணு நம்பரையும் மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து அறுபதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு வில்லின் நீளம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு செக்டாரில் இந்த வில்லின் நீளம் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஆரம் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, அப்போ நமக்கு சுற்றளவு என்ன வேணும், இந்த ஒரு பாட்டை ஆட் பண்ணும், இந்த ஒரு பாட்டை ஆட் பண்ணும், இந்த ஒரு பாட்டை ஆட் பண்ணும், அவ்வளோதான். நமக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து முதல் பாட்டை ஆட் பண்ணால் எல்லு அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு ரெண்டு ஆரம் இருக்குது, அப்போ 15 + 2 × 10 டோட்டல் 35 வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்னென்னா இப்படி கொடுத்துருக்காங்க, இதையும் என்ன பண்ணக்கூடாதுனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூடாது. ஸோ என்ன ஃபார்முலா தெரியும் சரிங்களா, நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா x2 + yq + z3xyz = x + y x + z + y (x²) + y² + z² - xy - yz - xz அப்படின்னு நம்ம இதோட ஃபார்முலா இருக்குது சரிங்களா. இப்போ நான் பண்ணுறேன் இந்த எக்ஸ் ஒய் அங்கே கொண்டு போகிறேன் சரிங்களா, இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் என்ன தெரியும்னா லாஜிக் வந்து x + y + z வந்து உடைய வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னா, அதாவது மூணு நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடச்சினா இந்த ஃபார்முலா எப்படி மாறும் பார்க்கணும். அப்போ இந்த மூணு வேலையும் நான் வந்து ஜீரோ ஆகணும்னா இங்கே என்ன வர இந்த வேலையும் ஜீரோ ஆயிரும், ஜீரோ இன்ட் எனிதிங் ஜீரோ, அப்போ இந்த வேலையும் ஜீரோ ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது x², x³, y³, z³ அப்படிங்கும்போது நமக்கு 3xyz அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணி பார்த்தாலும் ஜீரோ வரும், பாட் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது எக்ஸ் இது ஒய் செட்டு, அப்போ x + y + z அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், a - b + b - c அடுத்து +c - a அப்படின்னு இருக்கும். -a க்கு ஒரு +a கட் ஆயிரும், -b க்கு +b கட் ஆயிரும், -c க்கு +c கட் ஆயிரும், டோட்டலாக ஜீரோ கிடைக்குது. அப்போ x + y = 0 வருது. அப்படி ஆச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும், இந்த மாதிரி சுருங்கின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்ன அந்த மேலோட டேமுக்கு பதிலாக 3 × xyz அதாவது a - b, b - c, c - c மட்டும் எழுதலாம் மட்டும் போதும். அப்புறம் என்ன பண்ணுற, மேலுள்ள டேமுக்கு பதிலாக 3 × x - b, b - c, c - a இது மட்டும் போடுறேன். கீழே வந்து ஏற்கனவே இருக்க சாரி மேலே வந்து 3 × a - b, b - c, c - -a இது மட்டும் இருக்கு, கீழே வந்து 9 × a - b, b - c, c - a இது இருக்கு. ஸோ டோட்டலாக கட் பண்ணால் இதுக்கு இது கட் ஆயிரும், இதை வச்சு அடித்தா ஒரு 3 வரும், டோட்டலாக 1/3 தான் இதுக்கு ஆன்சர் சரிங்களா. 1/3 ஆன்சர் இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், ஒரு தொகையின் 12% என்பது 1080 அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா, 12% தான் 1080 100 எவ்வளவு, அவ்வளோதான். அப்போ டேரெக்டாக இதை அடிச்சிங்கன்னா 9 டைம் போகும், மட்டிலே பண்ணால் 9000 சரிங்களா. இதுக்கு ஆன்சர் 9000 செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து வரிசையில் விடுபட்ட எழுதியை காண்கன்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன லாஜிக்கில் போதும், ஏஐபிபிபிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லாஜிக்கில் முதல் ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லெட்டராக ஐ எடுத்திருக்காங்க. ஸோ 8 லெட்டராக என்ன பண்ணுறேன், ஐ எடுத்திருக்காங்க. அடுத்தது ஐலேருந்து பிக்கு எவ்வளோ பார்க்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ ஐலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, நமக்கு 7 வருது. அப்போ +8 பேருக்கு +7 பேருக்கு அடுத்து +6 தான் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணுவோமா. ஸோ அடுத்து கன்ஃபார்ம் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6 +6 கன்ஃபார்மாக போயிருக்கு. ஸோ அந்த லாஜிக் தான் போய்கிட்டே இருக்குது, +6
அடுத்து பிளஸ் ஃபைவ் போகும், பிளஸ் ஃபைவ் போச்சுன்னா அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, பிளஸ் ஃபைவ் போகும் அப்போ அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, ஏ வரும். அடுத்தது அதேமாதிரி பிளஸ் ஃபோர் போகும்போது இ வரும். அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு போனால் நமக்கு என்ன வரும், ஹெச் வரும். ஸோ ஹெச் இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன், சாரி ஃபோர்த் ஆப்ஷன், சரிங்களா. அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின், ஒரு பள்ளியின் விழாவிற்கு சாரா என்ற ஒரு பெண் வந்து கேக் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் 55 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்கியிருக்காங்க. அவள் வந்து ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறாள். அப்படின்னா 25 கேக்கை விட்டிருந்தால் மொத்த விற்பனை விலை கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு கேக்கோட விற்பனை விலை எவ்வளோ பார்ப்போம், சரிங்களா. அப்போ நமக்கு வந்து அடக்க விலை ப்ளஸ் லாபம் தான் என்னன்னா விற்ற விலை, சரிங்களா. இந்த கணக்கு வேற கணக்கில் இருந்தால் அடக்க விலை மைனஸ் நட்டம் தான் நமக்கு விற்ற விலை தெரியும், சரிங்களா. அப்போ இந்த கணக்கு அடக்க விலை லாபத்தையும் ஆட் பண்ணால் விற்ற விலை, அடக்க விலை நமக்கு 55 சொல்லிட்டாங்க, லாபம் 11 சொல்லிட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் 66 தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு கேக்குக்கு அவங்க கொடுத்துருக்கா, சரிங்களா. ஒவ்வொரு கேக்கையும் அவங்களே சொல்லிட்டாங்க, ஆனால் ஒவ்வொரு கேக்கையும் வந்து ஒரு கேக்கோட 66 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. மொத்தம் 25 கேக் விற்றுருக்காங்க. அப்போ நம்ம 25 மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 33 × 2 × 25 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணலாம், 33 × 50 போட்டுக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணலாம்னா 3 × 11 × 50 போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் பண்ணா 15 0 வரும். 11 வச்சு மட்டும் ரொம்ப ஈஸி, 1 ஐயும் 5 ஐயும் டைரெக்டாக எழுதிட்டு 11 வச்சு ஒரு நம்பரை மட்டும் பண்ண ரொம்ப ஈஸி. எப்படி மட்டும் பண்ணா இப்போ 15 மட்டும் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், 0 விட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பர் 15 1 எழுதிக்கிறேன், 5 எழுதிக்கிறேன், ரெண்டே ஆட் பண்ணி நடுவில் எழுதிக்கிறேன், மிச்சம் ஒரு 0 இருக்கு அதை சேர்த்துக்கிறேன். ஸோ 1650 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன், சரிங்களா. அடுத்தது ஒரு மிதிவண்டியின் விலை 1500 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் எத்தனை ரூபாய்க்கு, இதனை ரூபாய் 1350 விற்றால் எனில் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். நமக்கு வந்து குறித்த விலை கொடுத்துருக்காங்க, சரிங்களா. குறித்த விலை கொடுத்துருக்காங்க, குறித்த விலை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1500 அப்படின்னு குறித்த விலை கொடுத்துருக்காங்க. குறித்த விலை எவ்வளோ நமக்கு குறித்த விலை இருந்து விற்ற விலை எவ்வளோ இருக்காங்க, நமக்கு 1350 விற்றுருக்காங்கன்னா ஸோ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 150 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ 150 ரூபாங்கிறது 1500 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இவ்வளோ தான் நமக்கு வந்து க்வெஸ்சனே. ஸோ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்கிறேன், நம்ம ஃபார்ம் அப்படி எப்படி போகணுன்னா மார்க்டு ப்ரைஸ், சரிங்களா, மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், 100 − discount % / 100 = செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன் நான், அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1500 × 100 − discount % / 100 = 1350 தெரியும். ஸோ 2 0 2 0 கட் ஆயிரும். 15 வச்சு அடிச்சிங்கன்னா ஒம்பது டைம் வரும், சரிங்களா, 90 வரும். அப்போ டோட்டலாக அப்போ 100 − discount = 90. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 10% கொடுத்துருக்காங்க, சரிங்களா, 10% கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்முலா படி செய்கிறது. ஸோ இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ 1500 ஒரு 150 குறைச்சிருக்காங்க. அப்போ 150 1500 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தாலும் டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். அடித்தா நம்ம 10% வந்து நிற்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன், சரிங்களா. அடுத்தது டயராம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இந்த வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க, இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த நம்பர் கிடைக்க என்ன பண்ணியிருக்காங்க, × 2 பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடைக்கிறக்கு × 3 பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடைக்க × 4 பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடைக்க × 5 பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் இந்த போது 6 பண்ணியிருந்துருக்கணும். அப்போ 720 வந்திருக்கணும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 720 வந்துட்டுன்னா அடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட × 7 மட்டிலே பண்ணால் அது வருதா, வருது. அப்போ கரெக்டாக இருக்குது. அதுலேருந்து 8 மட்டிலே பண்ணால் வருதா, வருது. அப்போ என்ன பண்ணுது, இந்த லாஜிக் தான் அது போயிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன், சரிங்களா. அடுத்து வந்து ஒரு இரு பகடைகள் ஒரு சமயத்தில் விட்டப்படும் போது கூடுதல் 7 கிடைக்கும் நிகழ்த்தாவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஒரு பகடை விட்டப்படும்போது கிடைக்கும் நிகழ்த்தாவை எத்தனை நிகழ்த்துவர்கள் மொத்தம் இருக்குது, மொத்தம் 36 இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னா மொத்த நிகழ்தகவு கீழே வரும், வேற நமக்கு தேவையான நிகழ்தகவு, சரிங்களா. அதாவது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை
டோட்டல் அவுட்கம் சரிங்களா, டோட்டல் அவுட்கம்ஸ் எத்தனை இருக்கு, 36 இருக்கு சரிங்களா. அப்ப கீழே 36 இருக்கு தெரிஞ்சு போச்சு, மேல மட்டும் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சோ ஆட் பண்ணா 7 வரும், அப்ப இதே ரெண்டு ஆட் பண்ணா 7 வரும், 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 இதே ரெண்டு ஆட் பண்ணா 7 வரும். சோ மொத்தம் எத்தனை சான்ஸ் தான் இருக்கு, 6 சான்ஸ் இருக்கு. சோ 6 × 36 1/6 தான் இதுக்கு ஆன்சர். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது வருட கூட்டு வட்டி 20% ஆக இருக்கும் போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 1600 9 மாதங்கள் கிடைக்கும் வட்டி அளவு எவ்வளவு, அப்படி கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல ஒரு வருஷத்துக்கு 12 மாசங்கள் சரிங்களா, வருஷத்துக்கு 12 மாசங்கள். சோ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கும் போது 4 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா 3 மாசத்துக்கு ஒவ்வொரு தடவையும் வட்டி கணக்குறாங்க அர்த்தம். அப்போ ஆட் பண்ணினா 12 வருது. அப்போ 3 மாசத்துக்கு ஒவ்வொரு முறையும் வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண, இன்ட்ரெஸ்டையும் அதுக்கு ஏதாப்புல உடச்சிக்கணும். அப்ப 4 பாட்டா உடைக்க, இன்ட்ரெஸ்டே நம்மளும் 4 பாட்டா உடச்சிக்கணும். அதனாலதான் 20/4 போடுவாங்க. சோ சம்பளம் செய்யும் சரிங்களா. சோ வருஷத்துக்கு 12 மாசம், காலாண்டுக்கு ஒரு முறைங்க போது அடிச்சோம்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத கணக்குல கணக்குறோம். 3 மாசத்துக்கு ஒவ்வொரு வாட்டி வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கூட்டு வட்டி ஃபார்முலா என்னன்னா P × 1+R/100 வரும். ஸோ பிரின்சிபல் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 16000 சொல்லிட்டாங்க. 1+ இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க 20% சொல்லியிருக்காங்க. 20%ங்கிறது பெர் இயருக்கு தான். நம்ம என்ன பண்ணணும், அதை காலாண்டுக்கு ஒன்றா உடைக்கணும். அப்போ 4 மாசத்துக்கு அதாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உடைக்கணும், 4 தடவை அதை பிரிக்கணும். இப்போ 4 தடவை பிரிச்சிங்கன்னா 5% வரும். ஸோ என்ன பண்ணுறோம், 5% போட்டுட்டேன். எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 9 மாசம் இருக்காங்க சரிங்களா, 9 மாசம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்னது, 9 மாசம்னா இதுல வந்து 3 மாசம், இது 6 மாசம், இது 9 மாசம். அப்ப எத்தனை பீரியடா பிரிக்காங்க, 1 பீரியட் 2 பீரியட் 3 பீரியட் 4 பீரியடா பிரிச்சிருக்காங்க. சோ மூணு, அப்ப எத்தனை, 3 பீரியடுக்கு பாக்கணும்னு அர்த்தம் சரிங்களா. 3 பீரியடுக்கு பாக்கணும், அதனால என்ன பண்றேன், மேல இங்க 3 போடுறேன் சரிங்களா. 3 பீரியடுக்கு பாக்குறதுனால இங்க நான் 3 போட்டிருக்கேன் சரிங்களா. இப்ப செஞ்ச ஆன்சர் அப்ப என்ன பண்ணும், 16000 × 105/100 × 105/100 × 105/100 அப்படின்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 18522 ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, அசல்லேருந்து கழிச்சிங்கன்னா 16000 கழிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2522 கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது பி என்பது ஒரு பகா எண்ணில் P+ மற்றும் P+1 ஆகியவை மீச்சிமா காண்கேன்னு இருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, பகாயன் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம், 7 ஒரு நம்பர் இருக்கு. அப்போ அது கூட அடுத்த நம்பர் P+1 எனக்கு 8. ஸோ அது என்ன வரும், நமக்கு எல்சியம் என்ன பார்க்கவும் என்ன பண்ணுவோம், ரெண்டே மட்டிலே பண்ண தவிர வழியே கிடையாது. நம்ம 7 எடுத்தா இங்கே 1 வரும், அடுத்து 8 வரும், அடுத்து 8 எடுத்தா இங்கே 1.1 வரும். ஸோ அப்போ எனக்கு ரெண்டே மட்டிலே பண்ணுற நம்ம தான் வருது, எல்சியம் எடுத்தால் தான் மல்டிப்ளை தான் வருது. ஒரு பகாயனுக்கும் அதற்கு அடுத்த நன்னையும் எல்சியம் எடுக்கும்போது மல்டிப்ளையாக தான் வருது. ஸோ அதான் கேட்குறாங்க இவங்க. அப்போ பியும் பி ப்ளஸ் தான் என்ன வரும் உங்களுக்கு, மல்டிப்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 14th கொஸ்டின், ஸ்டூடெண்ட் மார்க் அதே மாதிரி டீச் அதே மாதிரி கீழே என்ன எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு மதிப்பெண், ஒரு மாணவன் மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் அப்படின்னா மதிப்பெண் அவட்டிருந்து யார்கிட்டருந்து பெறுவாங்க, டீச்சர்கிட்டருந்து பெறுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், யாரோ ஒரு ஆள் கொடுக்கணும் அவங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுக்கணும் சரிங்களா, யாரோ ஒரு ஆள் கொடுக்கணும். ஸோ இந்த லாஜிக்கில் பார்த்தோன்னா டிப்ஸுங்கிறது என்ன பண்ணுவாங்க, உணவு படி விதியாளருக்கு கொடுப்பாங்க. யார், வாடிக்கையாளர் கொடுப்பார். வாடிக்கை வர ஆள் என்ன பண்ணுவார், டிப்ஸுங்கிறத உணவு படி உணவு விதியாளர் கொடுப்பாரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் 3 மடங்காக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நான் வந்து இதை என் மொதல் வருஷம் 100 ரூபான்னு அசம்ஷன் பண்ணுறேன், எடுத்துக்கிறேன் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏதோ வருஷம் கழிச்சு 8% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு என்ன பண்ணுதான், நான் போட்ட அமௌண்ட்டோட கடைசியாக எனக்கு 300 ரூபான்னு கிடைக்கிறான் சரிங்களா. அப்போ நான் 300 ரூபான்னு இந்த சில வருஷம் கழிச்சு வந்து பார்க்க அக்கௌண்ட்டில் 300 ரூபான்னு இருக்குது. அப்போ நான் போட்ட அசலை எடுத்துறேன், நான் போட்ட அசலை கழிச்சு விட்றேன். ஸோ அப்போ பார்த்தா 200 ரூபான்னு இப்போ எனக்கு கையில் என்ன இருக்குது, எனக்கு எக்ஸஸாக கிடச்சிருக்கு, 200 ரூபா எக்ஸஸாக கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 200 ரூபாங்கிறது வட்டி மட்டுமே விழுந்திருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். இதை அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டால் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு, எதுவுமே கொடுக்கலன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணும், எடுத்துக்க வேண்டிதான். அப்போ என்ன பண்ண வேண்டியதான், இப்போ நமக்கு நம்ம கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 200 அப்படின்னு, பிரின்சிபல் 100 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன்.
பிரின்சிபல் 100 எடுத்தா இன்ட்ரெஸ்ட் 200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு நமக்கு 8% இருக்காங்க, இயர் மட்டும் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் மார்க். ஸோ கண்டுபிடிச்சா பாமா நமக்கு என்னது பிஎன்ஆர் பை 100 சரிங்களா, 100 ஈக்குவல் டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்போ பி வந்து என்னது 100 இன்ட்டு என்னங்கிறது என்ன நமக்கு நம்ம என்னங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைட் பை 100, இங்கே இன்ட்ரெஸ்ட் மட்டும் 200 சரிங்களா. இதையும் கட் பண்ணிடுவேன், இதை வச்சு அடிச்சோன்னா நமக்கு 25 ஆண்டுகளில் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன். அடுத்து வந்து ஒரு கூம்பின் கனளவின் விகிதம் வந்து 1:4 மற்றும் அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இப்போ வந்து ஒரு 2 சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிளோட ஆரம் ஒரு சர்க்கிளோட விட்டம் வந்து 8 இருக்கு, இன்னொரு சர்க்கிளோட விட்டம் வந்து 9 16 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ரேஷியோ என்னவா இருக்கும், சாரி இது வந்து விட்டமாக இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம் மாற்ற என்ன பண்ணுவோம் டிவைட் 2 போடுவோம், அப்போ 4 4 8 மாறும். ஸோ விட்டத்தோட ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கு 1:2 அப்படின்னு ரேஷியோவா இருக்கு, ஆரத்தோட ரேஷியோ பார்த்தா 1:2 தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா விட்டமுக்கு என்ன ரேஷியோ எடுத்தோமோ அதுவும் ஆரத்தோட ரேஷியோ சேமா இருக்குங்கிறத அந்த க்வெஸ்சனை சொல்ல வராங்க, அவ்வளோதான் அந்த க்வெஸ்சனு. ஸோ நமக்கு என்ன கனளவுக்கு ஃபார்முலா அப்படி தெரிஞ்சாலே போதும், கூம்பின் கனளவுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/3 πr² h சரிங்களா, இதான் ஃபார்முலா. அப்போ 2 இருக்கு, அப்போ என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒரு வேல்யூவை ஆக்சுவல் வழியாக மாற்றிட்டா போதும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விட்டங்கள் அதாவது அது விட்டம்னு சொல்லலாம் ஆரம்பம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ ஆரங்களோட ரேஷியோவை ஒரிஜினல் வேல்யூவாக மாற்றுறேன், அப்போ 4:5 ஆரம் வேல்யூவாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறேன் 4x 5x ஒரிஜினல் வேல்யூவாக மாற்றிக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கூம்பின் கனளவு வந்து மொதல் கூம்பு வந்து 1/3 πr² h² எடுத்துக்கிறேன், ரெண்டாவது கூம்பை πr² h² இது 1/3 πr² h² வருது. ஸோ இதை என்ன எடுத்தாலும் அவங்க என்ன வரும் உங்களுக்கு இப்போ இந்த இதுக்கு ரேஷியோ வச்சிருக்காங்க க்வெஸ்சனில் 1:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 1/4 போட்டுட்டேன் சரிங்களா. ஸோ மிச்சம் என்னெல்லாம் வரையும் கட்டாகும் அதையும் கட் பண்ணிடுவோம், இதுவும் கட்டாயிரும் இதுவும் கட்டாயிரும், அப்போ மிச்சம் என்னவா இருக்கும் r² h² சரிங்க, r² வரும் h² வரும். அப்போ r² 6 இடத்துல என்ன பண்ணுறேன் வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணுறேன், 4x² சப்ஸ்டிட் பண்ணுறேன், இந்த இடத்துல வேணும் h1, இந்த இடத்துல 5x² இட்டு h2 எடுத்துக்கிறேன், 1:4 வருது சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம் இது வந்தால் 16x² வரும், இது h1 வரும், இது 25x² வரும், இது h2 வரும், இது 1/4 வரும். ஸோ x² காமனாக கட் ஆயிரும், அதனால தான் என்ன பண்ணுறது எல்லா எக்ஸாம்லையும் இந்த காமனோட வேலையினால அப்படி டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணுறாங்க, டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணாலும் ஆன்சர் கட் ஆகும், இல்லைனா என்ன இப்படி சப்ஜெக்ட் பண்ணாலும் இந்த வேலி கட் ஆயிருக்கனால தான் நமக்கு டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹெச் ஒன்னுக்கும் h2 என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்காங்க, அப்படியே மல்டிபிள் என்ன ஆகும் 1/4 × 25/16, அப்போ என்ன இருக்குது 25/64 இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 2 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் சரிங்களா, ஒரு நம்பரோட இலக்கங்களோட கூடுதல் வந்து 15 சொல்லியிருக்காங்க, அவற்றின் வித்தியாசம் அதாவது இலக்கங்களோட வித்தியாசமே 3 அப்படி சொல்லியிருக்காங்க, அந்த எண் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதே எடுத்து பார்த்தா 2 வருது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இதுக்கு எடுத்தீங்கன்னா 3 வருது கரெக்டாக இருக்குது, 2 ஆட் பண்ணால் 15 வருது கரெக்டாக இருக்குது. அப்போ இது பார்க்கவும் ஆப்ஷன் 3 வருது, 2 ஆட் பண்ணால் 15 வருது, ஆனால் நமக்கு என்ன பண்ணும் ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்கணும், 1 மொதல் நம்பர் அதாவது 10 இலக்க 10th ஸ்தானத்தில் ஒரு நம்பர் வந்து பெரியனா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை ஆப்ஷன் எடுக்கலாம், அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன முடியாது கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டுமே ஆப்ஷன் வரும். ஸோ எய்தர் ARC கொடுத்தா கூட கரெக்ட் போட்டுருக்கலாம். ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியாது இந்த 2 நம்பர் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கேனாட் பி டிட்டர்மைன்ட் இருக்கு சரிங்களா, தீர்மானிக்க இயலாது 14th க்வெஸ்சனுக்கு சரிங்களா. அடுத்து 18 அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம், பின்வருவனற்றில் எது பெரிய சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதே என்ன டேட்டா அடிச்சு பார்க்குறதான், அப்போ 384 × 540 இதை அடிச்சு மின்ட்டு 100% பார்க்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 71.9% அப்படின்னு வரும். அதே மாதிரி 425 500 அடிச்சு பார்த்தீங்கன்னா 85% சரிங்களா, இன்ட் 100 போட்டால் 85% வரும். அதே மாதிரி 570 700
இந்த 100 பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு 81 3/7% அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 480 இன்ட்டு 100 வச்சு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 72.81% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு டேரெக்டாக நம்ம நான் பார்த்தேன், இது 85% தான் பெருசு, அப்போ இந்த எண்ணு தான் பெருசு, அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் பெரிய ஆப்ஷன். ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 19th கொஸ்டின், ஏ என்பவர் பியின் சகோதரன் சரிங்களா. அப்படியே டயக்ராம் போட வேண்டிதான், ஏ என்பவர் பியின் சகோதரன், அப்போ ஏ என்பவர் பியின் சகோதரன் கரெக்டாக போட்டேன். சி என்பவர் பியின் மகள், அப்போ சி என்பவர் பியின் மகள் மழை கீழே போட்டு மைனஸ் போட்டிருக்கேன். உங்கள் ஜெண்டர் டினோட் பண்ணுறதுக்கு ஆனாக இருந்தால் ப்ளஸ்ஸும் உமனாக இருந்தாங்கன்னா மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டி என்பவர் சியின் மகள், டி என்பவர் சியின் மகள் எனில் ஏ என்பவர் டியின், ஏ என்பவர் டி, அப்போ டியிலிருந்து ஏக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு, அவர் ப்ளஸ் தாத்தா, அவர் வந்து அவர் ஆனாக இருக்கனால தாத்தாங்கிற உறவு வரும். ஸோ இங்கிலீஷில் கிராண்ட் ஃபாதர் வரும் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 20th கொஸ்டின், 0.75 ஒரு எக்ஸ் ஒரு ரேஷியோவில், அதே ரேஷியோவில் 5:8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதாவது இது என்ன ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுதோ அதே ரேஷியோவில் இதுவும் இருக்கும் அப்படிங்காங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணணும், நான் சப்ஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கும் ரேஷியோங்கும்போது டிவைட் பை போடுவோம், அப்போ 75/X போட்டோன்னா அதே மாதிரி 5/8 போட்டால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா. இது என்ன எழுதிக்கலாம், 75/100 எழுதிக்கலாம், இன்ட் எக்ஸு 5/8 எழுதிக்கலாம். இது 3 இருக்கும், இது 4 இருக்கும், இதை அடிச்சிங்கன்னா ஒன்று 2 இருக்கும். அப்போ இந்த சைடு 6, கீழே ஒரு 5 வந்துடும். ஸோ எக்ஸ் 6/5 தான் ஆன்சர். ஸோ 6/5 இல்லை அப்படின்னா நம்ம அடித்தோன்னா 1.20 வரும். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 2 எண்களின் கூட்டுத்தொகை 12, பெருக்குத்தொகை 35 எனில் அதனுடைய தலைகீழ் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த சம்மை என்ன பண்ணால் பார்த்தோன்னே வேகமாக என்ன பண்ணிடக்கூடாதுனா அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கக்கூடாது. கூட்டுத்தொகை அப்படிங்கும்போது ஏ ப்ளஸ் பி தான் 35, ஏ ப்ளஸ் பி தான் 12, ஏ இன்ட்டு பி வந்து 35 அப்படின்னு எடுத்து ஏக்கு என்ன பண்ணும், ஏற்கு அடுத்த என்ன பண்ணுவோம், இந்த பியை வந்து மாற்றி 35/A அப்படின்னு எடுத்துட்டு ஏ சப்ஸ்டிட் பண்ணி ஏ ஸ்கொயர் எடுத்து ஏவோட வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் கேட்காங்க, அதோட தலைகீழி எண்களின் கூட்டுத்தொகை என்ன தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ தலைகீழி எண்கள் அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் என்னன்னா எக்ஸு ஒய்யின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அந்த நம்பரை எக்ஸு ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். தலைகீழ எழுதும்போது 1/X 1/Y மாற்றலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா க்ரா, இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ண வரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணால் இது இந்த பக்கம் இங்கே எழுதணும், இது இந்த பக்கம் எழுதணும், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். அப்போ எழுதுனா y+x/xy இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணுறேன், x+y xy மாற்றிக்கிறேன். x+y கூடுதல், கூடுதலாக கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க, பெருக்கு தொகையில் கொடுத்துருக்காங்க 35 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், 12/35. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 22nd கொஸ்டின், 3, 4, 5, 6 என்ற எண்களை வகுக்கும் மிகச்சிறிய முழு வர்க்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா முதல்ல முழு வர்க்க எண் பார்க்கணும்னா மிகச்சிறிய வர்க்க எண், அதாவது இந்த நம்பரை ஒரு நம்பரை வச்சு, இப்போ ஒரு நம்பரை வைக்கும் ஒரு நம்பர் இந்த 3, 4, 5, 6, 8 மீதி இல்லாமல் வகுப்படணும். அது என்னது, அதான் நான் சொன்னேன் மீச்சிமா அப்படின்னேன் சரிங்களா. அதாவது மிகச்சிறிய எண் வந்து வகுக்கூடிய எண் தான் மீச்சிமா அப்படின்னேன். அப்போ 3, 4, 5, 6, 8 எல்சியம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. 3, 4, 5, 6, 8 எல்சியம் எடுக்கணும். எட்டுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா, முதல்ல 3 வச்சு நான் எடுக்கிறேன். அப்போ 1, 4, 5, 2, 8 சரிங்களா. அடுத்து 2 வச்சு எடுக்கிறேன் நான், 1, 4, 2, 5, 1, 4 வருது. அடுத்தது 2 வச்சு போட்டோன்னா 1, 1, 5, 1, 2 வருது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 2 ஒரு 5 எடுத்தால் முடிஞ்சு போச்சு வேலையுன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதுதான் அந்த நம்பர். ஸோ நம்ம அப்போ இந்த நம்பரை மட்டிலே பண்ணுமா, இந்த நம்பர் எழுதுவோம் முதல்ல. 3×2×2×2×5
இந்த மட்டிலே போனால் அவங்களுக்கு என்ன வருது, 120 வருது. அப்போ 120 எண் வந்து மிகச்சிறிய எண், என்ன எண், 3, 4, 5, 6, 8 ஆகிய எல்லா நம்பராலையும் மீதி என்று வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க 120 கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் அவங்க அதை கேட்கல, கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா முழு வர்க்க எண் கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய முழு வர்க்க எண் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முழு வர்க்க எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரியும், நமக்கு வர்க்க எண் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அப்போ 36 வர்க்க எண், இப்போ பிரிச்சா என்ன வரும், 6 × 6, இதை பிரிச்சா 2 × 3, இதை பிரிச்சா 2 × 3 வரும். அப்போ ஒரே எண்களை கூடிய பேர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஒரே எண்களை கூடிய பேர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அதான் ஒரு முழு வர்க்க எண்ணா அர்த்தம். அப்ப இதே என்ன முழு வர்க்க எண்ணா மாத்தன்னா பேர் பிரிச்சு சேர்க்கணும் அவ்வளவுதான். அப்போ எதெல்லாம் பேரா இருக்குன்னு முதல்ல பார்க்கணும், 2 × 2 பேரா இருக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை, 2 × 2 போட்டுட்டேன். அடுத்து இந்த 2 பேர் இல்லை, ஆனால் இந்த 2 எழுதிட்டு இதுக்கு பேருக்கா இன்னொரு 2 மண்டலே பண்ணுறேன். சரிங்களா, அடுத்து 5 இருக்கு, அதையும் 5 எழுதிக்கிறேன், அதுக்கு பேர் இல்லை ஆனால் இன்னொரு 5 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே 3 இருக்கு, இந்த 3 எழுதியிருக்கேன், அதுக்கும் பேர் இல்லை அப்போ 3 எழுதுறேன். அப்போ எல்லாமே என்னது, இப்போ பேராயிடுச்சா, 2 × 2 இருக்கு, 2 × 2 இருக்கு, 5 எல்லாம் பேராயிடுச்சு. இதெல்லாம் மொத்தம் மண்டலே பண்ணிங்கன்னா 3600 வரும். இதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, 3600 ஆன்சர். 23, ஒரு கனசதுரத்தின் கன அளவு வந்து 729 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் மூளைவிட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மூளைவிட்டத்தில் அப்போ ஏ கொடுத்துருக்காங்க, சாரி ஏ கியூப் கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 729 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 9. சரிங்களா, நமக்கு மூளைவிட்டத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a × √3. சரிங்களா, a × √3. அப்போ ஏங்கிறது நமக்கு கொடுத்த 9 × √3 டோட்டலானது, செகண்ட் ஆப்ஷன் 9√3 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்து 24 க்வெஸ்சன், எஸ் இன் மாற்றமானது ஆர் இன் மாற்றத்துக்கு நேர்மறையாகவும் டி இன் மாற்றமானது ஆர் இன் மாற்றத்திற்கு எதிர்மறையாகவும் உள்ளது. ஒரு சமயம் ஆர் = 20, எஸ் = 40 மற்றும் டி = 10 என்ற மதிப்புகளை பெறுகிறது எனில் ஆரின் மதிப்பு 10 என்று அமையும் போது டியின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா r = 20, அதாவது இதை எப்படி மாற்றிக்கலான்னா ஒரு மாறிலி நம்ம சின்ன வயசு செஞ்சுருப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை வேல்யூவாக மாற்றணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், ஈக்குவல் பண்ணுறதுக்கு எஸ் ஈக்குவல் டு k1 ஒரு மாறிலியை சேர்த்துக்கிடுவோம் சின்ன வயசு செஞ்சுருப்போம் நம்ம. அதே மாதிரி இதை என்ன பண்றோம், t = k2/r அப்படின்னு ஒரு மாறிலை சேர்த்துக்கிறோம். சரிங்களா, அப்போ k1 k2 வழி கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் இதில் எஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 40 சொல்லிட்டாங்க. சரிங்களா, முதல் இதில் 40 சொல்லிட்டாங்க, k1 இருக்கு, அடுத்து ஆறுங்கிறது 20 இருக்கு. அப்போ k1 = 2. அதே மாதிரி டி வந்து என்ன பண்றோம், நமக்கு 10 கொடுத்துருக்காங்க. இங்க k2 வந்து என்னது, ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 20 கொடுத்துருக்காங்க. அப்போ மட்டிலே இப்போ இந்த அங்கே கொண்டு போனால் k2 = 200 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, 200 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வேகமாக வாங்கமாக கண்டுபிடிச்சாச்சு, k1 கிடச்சாச்சு, k2 கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் க்வெஸ்சன் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆரின் மதிப்பு 10 என அமையும் போது டீன் மதிப்புக்கு ஆனது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆருக்கு டீக்குள்ள ரிலேஷன் எங்கே தான், இந்த உடத்த மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், k2 மட்டுமே கண்டுபிடிச்சாலே போதும், இதுக்கு k1 கண்டுபிடிச்சிருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்லாம் செஞ்சுருக்கணும், இதெல்லாம் செய்யணும் அவசியமே இல்லை, தேவையில்லை. அப்போ இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கடைசியா ஆர் மதிப்பு 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ t = k2/r, ஆர் மதிப்பு டி நமக்கு தெரியாது, நமக்கு மேலே 200 தெரியுது, ஆர் மதிப்பு 10 கொடுத்துருக்காங்க. ஆர் மதிப்பு 10 கொடுத்தா டி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடித்தா முடிஞ்சு போச்சு ஆன்சர், அப்போ 20 ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது வந்து 25 க்வெஸ்சனு, கீழ்காண வரைபடங்களில் எவை ஆயத்தொலைவு புள்ளிகளை வகுப்பு இடைவெளியின் மைய புள்ளிகளாக கொண்டு உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு மாதிரி சின்ன வயசு கிராஃப் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது என்னன்னு மேலே தெரியணும் கிராஃப். சரிங்களா, கிராஃப் வந்து சின்ன வயசுல வரைஞ்சிருப்போம், அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் குவார்டினேட்டு, இது வந்து எக்ஸோட இதாச்சு, இது ஒய் அச்சு அப்படிம்போம். இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். அதான் என்ன எடுத்தனா இங்கே +1, 2, 3 அப்படி போகும், இங்கே -1, 2, 3 அப்படி போகும். அப்போ இந்த குவாலிட்டி இருக்கும் ++ இருக்கும், இந்த குவாலிட்டி வந்து -+ இருக்கும், இந்த குவாலிட்டி -, -, இருக்கும், இந்த குவாலிட்டி வந்து ப்ளஸ்
மைனஸ் அப்படின்றது அந்த குவாட்ரேட்டு. ஸோ இப்படிதான் பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூமே, அதாவது நமக்கு எக்ஸ் ஹெச்சும் ஒய் ஹெச்சுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கிராஃபை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம கிராஃபை மொத்தம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிடுவோம். டோட்டலாக கீழே தான் இதெல்லாம் வரைய மாட்டோம், டேரெக்டாக இருக்கணும் எப்படி இப்படி இப்படின்னு வரிசையாக போட்டு எக்ஸ் ஹெச்சிங்க ஒய் ஹெச்சிங்கன்னு வரைஞ்சிக்கணும் வச்சுக்கலாம். இதுதான் கிராஃபு. ஸோ இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம அது கொடுக்கல, இதை நான் எக்ஸ்பிளைன்காக கொண்டு வந்திருக்கேன்றதை இதை வச்சு பார்ப்போம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு இன்டர்வல், இதுக்கு கீழே அப்படியே கொடுத்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஹெச்சில் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன், சாரி ஒய் ஹெச்சில் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஹெச்சில் என்ன பண்ணுறேன் மார்க் எடுத்துக்கிறேன், அதுவும் இன்டர்வல் இன்டர்வலாக இருக்குது, அதாவது என்னது நமக்கு இடைவெளி, வகுப்பு இடைவெளியாக இருக்குங்க, இடைவெளி இருக்குது, இடைவெளி இடையே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டயரம் நிகழ்வன் செவ்வகம் அப்படிங்கிற நிகழ்வன் செவ்வகம்னா என்னன்னா, இந்த வேல்யூ அஞ்சுன்னு இருக்கா, இந்த அஞ்சு இந்த இருக்குது பாருங்கள், எத்தனை இன்டர்வல் வரைக்கும், 0 to 10 இன்டர்வல் வரைக்கும் போட்டிருக்கேன், வரைஞ்சிருக்கேன், இதான் நிகழ்வன் செவ்வகம். அடுத்தது 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 என்ன பண்ணுவோம், 10 to 20 ஃபுல்லாக நிகழ்வன் செவ்வகம் வரைஞ்சிருக்கேன். அடுத்து 20 to 30 அப்படி போட்டு தான் டயரம் வரைஞ்சிருக்கோம். இதான் பேர் என்னன்னா நிகழ்வன் செவ்வகம், இப்படி வரைகிறது தான் நிகழ்வன் செவ்வகம், அதாவது இங்கிலீஷில் ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் வரைஞ்சிருக்கோம் சரிங்களா. அடுத்தது ஃப்ரீக்வன்சி பாலிகன் நிகழ்வன் பலகோணம் அப்படின்னு கேட்காங்க, அதை எப்படி வரையணும்னா கிராஃபில் எப்படி வரையணும்னா, இந்த நாலுதான் வரைஞ்சிட்டு மிட் பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம்னா நேராக கோடு போட்டு வரையும், நேராக ஜாயின் பண்ணுவோம் மிட் பாயிண்ட், எல்லாத்தோட மிட் பாயிண்ட்டையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதான் என்னது மிட் பாயிண்ட், இந்த இடைவெளிகளின் மிட் பாயிண்ட் மைய புள்ளியை என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துலேயும் இணைச்சி என்ன பண்ணுவோம் வரைவோம். இது பேர்னா ஃப்ரீக்வன்சி பாலியன் நிகழ்வன் பலகோணம் அப்படிங்கிறது பேர். அடுத்த நிகழ்வன் வளைவரை அப்படின்னா அதே தான், என்ன பண்ணுவோம் வளைஞ்சி என்ன பண்ணுவோம்னா கவ மாதிரி போட்டு நம்ம வரைவோம். அது சின்ன வயசு, நம்ம சின்ன வயசில் நம்ம 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் கிராஃபில் செஞ்சது தான். ஸோ இது என்னது நிகழ்வன் இது வளைவரை அப்படிம்போம், அதே தான் இப்போ நிகழ்வன் வளைவரை வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின், இதுவும் மிட் பாயிண்டில் நம்ம உங்களுக்கு கரெக்டாக மிட் பாயிண்டில் தான் வரைவாங்க சரிங்களா, மிட் பாயிண்டில் தான் கரெக்டாக ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே சரிங்களா. இப்போ கொஸ்டின் கேட்டதை பார்ப்போம், ஆயத்தில புள்ளிகளை வகுப்பு இடைவெளியின் மைய புள்ளிகளாக கொண்டுள்ளன அப்படிங்க எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வகுப்பு இடைவெளியோட மைய புள்ளி என்னெல்லாம் இருக்குது, கிறிஸ்டோகிராம் இதாக இருக்குது, இது ஃப்ரீக்வன்சி பாலியன், இது ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னது ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி கர்வ் சரிங்களா. அப்போ இதில் எதுலாம் மையப்புள்ளியாக கொண்டு வரையப்பட்டிருக்கு, இது ஒன்று இருக்குது ஃப்ரீக்வன்சி பாலின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீக்வன்சி அடுத்து ஃப்ரீக்வன்சி கர்வ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தான் இது மையப்புள்ளியாக கொண்டு வரையப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு என்னதான் வரும் ஆப்ஷன், டி பி மற்றும் சி இரண்டுமே மையப்புள்ளிகளில் இடைவெளியாக கொண்டுள்ளது, இடை அதாவது இடைவெளி, அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்டர்வலுக்கு நடுவில் உள்ள வேல்யூ தான் எடுத்திருக்காங்க இங்கே, அதாவது 10 to 0 to 10 அஞ்சுங்கிற வேல்யூவை எடுத்திருக்காங்க, இடைவெளியில் மையப்புள்ளி எடுத்திருக்காங்க. இதில் 15 மையப்புள்ளி இங்கே, 25 இங்கே, 35 இங்கே, 45 55 மையப்புள்ளியை மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், ரெண்டுக்குமே அதாவது நிகழ்வன் பலகோணத்துக்கும் நிகழ்வன் வளைவரைக்குமே வகுப்பு இடைவெளி மையப்புள்ளியை வந்து என்ன பண்ணுவோம் ஆயத்தலைவு புள்ளியெலாம் கொண்டிருக்கும் அப்படின்னு ஆன்சர். ஸோ இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் சரிங்களா. 25 க்வெஸ்சனும் முடிஞ்சிருச்சு. ஓகே நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.